அன்பு தமிழ் நெஞ்சங்களே, அரவிந்தர் அன்னை அருள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எப்படி நல்லா இருக்கீங்களா? இந்த காணொலி நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, ஒரே சார்ஜில் 1000 கிலோமீட்டர் செல்லக்கூடிய மெர்சிடன்ஸ் பென்ஸ் அறிமுகப்படுத்தும் பேட்டரி காரை பற்றியது. மிகச்சிறிய காணொலி தான். மேலும் விவரங்களுக்கு காணொலி உள்ளே சென்று பார்க்கலாம். தயவுசெய்து இந்த காணொலியை முழுமையாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க காணொலிக்கு உள்ளே போகலாம். ஒற்றை சார்ஜில் 1000 கிலோமீட்டர் ரேஞ்ச் வழங்கும் மின்சார காரின் டீசர் படத்தை பென்ஸ் வெளியிட்டுள்ளது. இது குறித்து கூடுதல் தகவல்களை இங்கே காணலாம். ஒரு முறை சார்ஜ் பண்ணுனா 1000 கிலோமீட்டர் தூரம் போகக்கூடிய மின்சார காரை விரைவில் அறிமுகம் செய்ய இருப்பதாக மெர்சிடஸ் பென்ஸ் நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. விஷன் EQXX என்னும் பெயரில் அந்த காரை களமிறக்க இருப்பதாகவும் நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. இந்த காரின் டீசர் புகைப்படத்தையே தற்போது மெர்சிடஸ் பென்ஸ் வெளியிட்டிருக்கின்றது. ஜெர்மன் நாட்டை மையமாக கொண்டு சொகுசு வாகன உற்பத்தியில் ஈடுபட்டு வரும் பென்ஸ் இக்யூ எனும் துணை பிராண்டின் வாயிலாக மின் வாகனங்களை விற்பனைக்கு வழங்கி வருகின்றது. தற்போது இந்த துணை பிராண்டை விரிவாக்கும் முயற்சியில் பென்ஸ் களமிறங்கியுள்ளது. இதன் அடிப்படையிலேயே புதிய EQXX மின்சார காரின் உற்பத்தியை பென்ஸ் மேற்கொள்ள இருக்கின்றது. இந்த எலக்ட்ரிக் கார் ஒரு முறை முழுமையாக சார்ஜ் செய்யப்பட்டால் 620 மைல் தூரம் செல்லும் என்ற ஆச்சரிய தகவலையும் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. அதாவது ஒரு முறை முழுசாக சார்ஜ் செய்தால் சராசரியாக 997 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்குமாம். இது தற்போது விற்பனையில் இருக்கும் மின்சார வாகனங்களை காட்டிலும் மிக அதிக ரேஞ்ச் திறன் ஆகும். டெஸ்லா போன்ற முன்னணி மின்சார வாகன உற்பத்தி நிறுவனங்கள் பென்ஸ் அறிவிப்பை அடுத்து வியந்து நிற்க தொடங்கியுள்ளன. மெர்சிடஸ் பென்ஸ் EQXX கான்செப்ட் காரை உருவாக்கும் பணியினை நிறுவனத்தின் Formula 1 குழுவினர் மேற்கொண்டு வருகின்றனர். ஆகையால் இதன் கான்செப்ட் மாடலின் அறிமுகம் அடுத்த வருடம் அரங்கேறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் Formula 1 குழுவினர் இந்த காரை உருவாக்குவதனால் சிறந்த டைனோமிக்ஸ் தோற்றத்தில் EQXX எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனை உறுதிப்படுத்தும் வகையிலேயே தற்போது வெளியாகியிருக்கும் டீசர் படம் அமைந்திருக்கின்றது. காற்றை கிழித்து கொண்டு செல்லும் உருவத் தோற்றம் வழங்கப்பட்டிருப்பதால் ரேஞ்ச் மற்றும் திறன் வெளிப்பாட்டில் இந்த கார் மிக சிறந்த தயாரிப்பாக இருக்கும் என நம்பப்படுகிறது. தற்போது காரின் டீசர் படங்கள் மற்றும் ரேஞ்ச் திறன் பற்றிய தகவல்கள் மட்டுமே வெளியிடப்பட்டுள்ளன. ஆகையால் மெர்சிடஸ் பென்ஸ் EQXX மின்சார காரில் என்ன மாதிரியான சிறப்பம்சங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் இடம்பெற இருக்கின்றன என்பது பற்றி தகவல்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை. அதே சமயம் இந்த காரை பென்ஸ் நிறுவனம் வெறும் கான்செப்ட் மாடலாக மட்டுமே உருவாக்கும், விற்பனைக்கான உற்பத்தியை மேற்கொள்ளாது என்ற தகவலும் வெளியாகி வருகின்றன. இந்த தகவல் மின்சார வாகன ஆர்வலர்கள் மற்றும் பென்ஸ் சொகுசு கார் பிரியர்கள் மத்தியில் துக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. அதே சமயம் மற்றொரு ஆறுதலான விஷயம், இந்த வாகனத்திற்கு பதிலாக வேறொரு புதிய சிறப்பு தொழில்நுட்ப வாகனத்தை இக்யூ துணை பிராண்ட் வாயிலாக நிறுவனம் களம் இறக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காணொலி வழியாக ஒற்றை சார்ஜில் 1000 கிலோமீட்டர் ரேஞ்சு வழங்கும் எலக்ட்ரிக் காரை டீசர் படத்தை மெர்சிடஸ் பென்ஸ் வெளியிட்டுள்ள செய்தியை அறிந்திருப்பீர்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்லதொரு சந்தர்ப்பத்தில் அடுத்த காணொலியில் விரைவில் உங்களை சந்திக்க காத்து கொண்டிருக்கும் உங்களின் பெரம்பிற்குரிய பேராசிரியர் ரத்ன வடிவேல் பழனி அரவிந்தர் அன்னை அருள் சேனலில் இருந்து. இந்த காணொலியை முழுமையாகவும் பொறுமையாகவும் பார்த்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்.